அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆடி மாத அமாவாசை முடிந்து தோன்றக்கூடிய மூன்றாம் பிறை. கைப்பிடி அளவு அரிசி இருந்தால் போதும், லட்சக்கணக்கில் பணத்தை வசியம் செய்ய முடியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை பல மடங்கு ஈர்க்கக்கூடிய மிகவும் எளிமையான தாந்திரிக முறை. பொதுவாகவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில நாளைய தினம் மூன்றாம் பிறை, அதுவும் ஆடி அமாவாசை முடிந்து தோன்றக்கூடிய மூன்றாம் பிறை, இந்த அற்புதமான நாளை யாரும் தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. சில நாட்களில் பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்க ரீதியாக நாளைய தினம் மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய துல்லியமான நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 17 தேதி 2023 வியாழக்கிழமை மாலை 6:59 முதல் இரவு 7:44 நிமிடங்கள் வரை மூன்றாம் பிறை இருக்கக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இந்த மூன்றாம் பிறை இருக்கும் நேரத்தில் நாம் செய்யும் பொழுது பல மடங்கு பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க இரவு 7 முதல் இரவு 9 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ இந்த மெத்தட்ல கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். அதே போல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க செய்யலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். சோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தட செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது கைப்பிடி அளவு அரிசி. மேக்சிமம் நீங்க பச்சரிசியை பயன்படுத்தணும். பச்சரிசி கிடைக்காதவங்க மட்டும் மற்ற வகை அரிசிகளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு சின்ன கிண்ணம் அளவிற்கு பச்சரிசியை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். பொதுவாகவே அரிசிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிக குணம் இருக்குங்க. மேலும் சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல் அல்லது அரிசி. மூன்றாம் பிறை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பணவசிய முறைகள் சந்திர பகவானை நினைத்து செய்வது. அதனால சந்திர பகவானுக்கு உரிய அரிசியை நம்ம பயன்படுத்துறோம். திரும்பவும் சொல்றேங்க, பச்சரிசி கிடைக்காத பட்சத்துல மற்ற எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது 27 எண்ணிக்கையில நாணயங்கள். 27 காயின்ஸ் நீங்க எடுத்துக்கணும். அது எந்த நாணயம் வேணாலும் இருக்கலாம். 1 ரூபி காயின், 2 ரூபீஸ், 5 ரூபீஸ், 10 ரூபீஸ், 20 ரூபீஸ் எந்த நாணயத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் 27 எண்ணிக்கையில அது இருக்கணும். 27 ரூபாய் கிடையாதுங்க, 27 எண்ணிக்கையில நாணயங்கள் இருக்கணும். கவுண்டிங்ல 27 காயின்ஸ் நமக்கு இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய ஊருக்கான மூன்றாம் பிறை நேரத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை இதே போல நீங்க செஞ்சு வைங்க. உங்க ஊர்ல கிடைக்கக்கூடிய நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கூகுள்ல நீங்க செக் பண்ணி பார்த்தாலே மோஸ்ட்லி நிறைய கண்ட்ரீஸ் உடைய மூன்றாம் பிறை டைமிங்ஸ் வரும். சோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கைப்பிடி அளவு அரிசி மற்றும் 27 நாணயங்களை சேர்த்து ஒரு மூட்டை போல கட்டுவதற்கு ஒயிட் கலர் கிளாத் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ண கூடாது. கைப்பிடி அளவு அரிசி மற்றும் 27 நாணயங்களை சேர்த்து வச்சு இறுக்கமாக வெள்ளை நிற துணியில ஒரு மூட்டை போல கட்டிக்கோங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல உங்க வீட்டு மாடிக்கு நீங்க போங்க, அல்லது பால்கனில வீட்டு வாசலுக்கு வெளியே, அல்லது சர்வீஸ் ஏரியா இருந்ததுன்னா அங்க கூட நீங்க நிற்கலாம். மொத்தத்தில் வானம் தெரியற மாதிரி நீங்க நிற்கணும். இன்கேஸ் நீங்க வீட்டுக்கு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இப்ப வெஸ்ட் டைரக்ஷன், மேற்கு திசையை நோக்கி நீங்க நின்னுக்கணும். மேற்கு திசையில தாங்க மூன்றாம் பிறை நிலவு தோன்றும்.
மூன்றாம் பிறை நிலவு தெரிந்தால் அந்த நிலவை பார்த்துட்டு நீங்கள் நில்லுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மேற்கு திசையை நோக்கி வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி ஜஸ்ட் வானத்தை பார்த்து நீங்கள் நிற்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் மேற்கு திசையை நோக்கி நின்றாலே போதும். இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து வச்சு அந்த மூட்டையை நீங்கள் பிடிச்சுக்கணும். அந்த தாந்திரிக மூட்டையை கையில் வச்சுக்கிட்டே பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் சேரணும், பணம் வசியமாகணும்னு 2 முதல் 5 நிமிடங்களுக்கு மனமுருகி சந்திர பகவானை நோக்கி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க கடன் தீரணும், கடன் அடையணும், அல்லது அடகு வைத்த நகையை மீட்கணும், அடகு வைத்த பொருளை மீட்கணும்னு நீங்க பிரார்த்தனையை செய்யக்கூடாதுங்க. எந்த ஒரு பிரார்த்தனையின் போதும் கடன் அடகு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. உணர்வு பூர்வமாக ஒருநிலைப்பட்ட மனதுடன் கடன் அடகு அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது அதிகமான கடனும் அடகு வைக்கும் சூழ்நிலையும் தாங்க உருவாகும். சரிங்க, இப்போ அதிகமான கடன் இருக்கிறவங்க அல்லது அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கடன் தீர்வதற்கு அல்லது அடகு வைத்த நகையை மீட்பதற்கு எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அந்த பணம் கிடைக்கணும்னு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. சோ கடன் அடகுன்ற வார்த்தைக்கு பதிலாக பணம் பணம்ன்ற வார்த்தையை அடிக்கடி நீங்க பயன்படுத்துங்க. கடன் தீர்வதற்கும் அடகு வைத்த பொருளை மீட்பதற்கும் நமக்கு தேவைப்படுவது பணம் தாங்க. சோ பணம் கிடைக்கணும், பணம் சேரணும், பணம் வசியமாகணும்னு நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. 2 முதல் 5 நிமிடங்களுக்கு இந்த பிரார்த்தனையை முடிச்சதற்கு பிறகு அந்த தாந்திரிக மூட்டையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். எல்லார் வீட்லயுமே அரிசி இருக்கும், 27 நாணயங்களும் சுலபமாக நமக்கு கிடைக்கும். இந்த 2 பொருளையும் வெள்ளை நிற துணியில வச்சு மூட்டை போல கட்டி சந்திர பகவானை நோக்கி பிரார்த்தனை செஞ்சதற்கு பிறகு பணம் வைக்கும் இடத்துல இந்த தாந்திரிக மூட்டையை நாம் வைக்க போறோம். சோ மிகவுமே எளிமையான தாந்திரிகம் இது. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இந்த தாந்திரிக மூட்டையை மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய ஆபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்க சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தாந்திரிக மூட்டையை நீங்க மாற்றினால் போதும். மாற்றும் பொழுது அந்த 27 நாணயங்களை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்க தாராளமாக செலவு செய்யலாம். மஞ்சள் குங்குமம் போன்ற பூஜை பொருட்கள் அல்லது வேறு ஏதாவது மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கு அந்த நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த அரிசியை செடிகள், புதர்கள் அல்லது மணல் சார்ந்த பகுதிகளில் நீங்க போட்டுருங்க. ஈ எறும்புகள் அதை சாப்பிடும். திரும்பவும் இன்னொரு 3ஆம் பிறை அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வைக்கணும். 2 மாதங்களுக்கு ஒரு முறை இதை நீங்க செஞ்சாலே போதும். இந்த தாந்திரிகம் செஞ்சு வச்ச சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வழிகளில் கூட உங்களுக்கு பணவரவு ஏற்படும். வீண் விரயங்கள் மற்றும் அனாவசிய செலவுகளும் கட்டுப்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.